ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ராட்வீலர் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கேசே உடையும் அவைலபிள், நான் கேசே ஆல்சோ அவைலபிள். ரெண்டு மேல் பப்பியும் ரெண்டு ஃபீமேல் பப்பியும் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்போர்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாசிபிள். அண்ட் இன்றைக்கி ஒரு மேஜரான ஒரு டாபிக் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, பிரதர், அதாவது எப்படி நம்ம ராட்வீலர் பப்பீஸ் ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷனை நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, அது மாதிரி எப்படி ஒரிஜினலாக இல்லை கிராஸா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு வேறுபாடு என்ன, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவில் ப்ராப்பராக இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் ஒரிஜினாலிட்டி, இது ராட் ஒரிஜினல், இந்த மாதிரி விஷயங்களை நான் ப்ராப்பராக இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பதினொரு பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, பாருங்க வீடியோ கொடுக்க போகிறான். ஓகே, சப்போ ஃபஸ்ட் ரெண்டு மேல் பப்பியை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அதாவது இன்னைக்கு கரெக்டாக டேஸ் பார்த்தீங்கன்னா 28 டேஸ். ஓகே, நம்ம வீடியோ எடுக்கிற அன்னைக்கு நம்ம 30 டேஸ் இருந்துட்டு செல்லிங் ஆரம்பிப்போம். அது மாதிரி இப்போ கரண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ராயல் கேன் மேக்ஸி பப்பி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே ஃபீடிங்கை நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணியாச்சு, செகண்ட் டிவார்மிங் நம்ம பண்ணிட்டு தான் நம்ம கொடுப்போம். ஓகே, அதையும் நம்ம தெளிவான ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு திங் நம்ம இந்த அவுட்லைன் உள்ளடி வந்துடும். அதாவது நம்ம இந்த ராட் பப்பீஸை பார்க்கும்போது மேஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது இந்த ஒரு கட், ஓகே, அதாவது இந்த ஒரு ஃபேஸ் ரிங்கிள்ஸு, அதாவது கிராஸ் ப்ரீட்ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது டாக்ஸ் கூட மேட் பண்ணியிருந்தாலோ வராது. சில பேர் டோபர்மேன் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி மாறி மேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபேஸ் இந்த மாதிரி பஞ்ச் இல்லாமல் ரொம்ப நீண்டிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைனு அது கிராஸ் உள்ளது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மேஜரான ஒரு விஷயம். ஓகே, நல்ல குவாலிட்டி டாக்ஸ்லையும் சரி, அது மாதிரி ஒரு ராட்வீலர் ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் உள்ளதுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் கட்டு வராது. அது மாதிரி இந்த புருவத்தில், அதாவது இந்த கண்ணுக்கு மேலே உள்ள ஒரு இடத்துல ப்ராப்பராக சின்னதாட்ட ஒரு அந்த இந்த இந்த கலர் டேன் கலர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அது மாதிரி இந்த காலில் பார்த்துக்கோங்க, இந்த காலில் பார்த்திங்களா, இது ரெண்டு மேலுக்குமே இருக்குது. அந்த காலில் இந்த பிளேஸில் கண்டிப்பாக இந்த டேன் கலர் இருக்கணும். அது மாதிரி இந்த பிளேஸில், அதாவது இந்த பிளேஸ், இந்த பிளேஸ்லேயும் கண்டிப்பாக டேன் கலர் இருக்கணும். இதுதான் மேஜராக இந்த ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷனுக்கு நமக்கு உள்ள ஒரு அவுட்லைன். அதை தாண்டி நம்ம என்ன விஷயம்னா, இது ராட்வீலர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. வேறு எந்த கலர்லேயுமே இப்படி டோபர்மேன்லேயும் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது. டேஷனில் இருக்குது, லேபில் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்டில் இருக்குது. ஒரு ஒரு மேஜராக ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபேமஸ் ப்ரீடில் ஒரே கலரில் இருக்குதுன்னா மட்டும் நான் சொல்லுவேன்னா, அதாவது ராட்வீலர் மட்டும்தான். ஸோ ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் ஒரு கலர் தான், பிளாக் அண்ட் டேன் மட்டும்தான், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் ஆர்ஜின் இந்த செர்பியன் ஜெர்மன் இந்த மாதிரி ஒரு ஷெட்டில் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் அதுவுமே இல்லை, ஒரே ஷெட்டில் தான். ஜெர்மன்லேருந்துட்டு தான் ராட்வீலர்ஸ் உள்ளது கண்டிப்பாக உருவானது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை தாண்டி ஒவ்வொரு கண்ட்ரீஸ் இருந்துட்டு வந்து மேட்டிங் ப்ரீடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகினதுக்கு பிறகு கொஞ்சமாக அந்த ஃபேஸ் கட் அதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி பிரித்து வச்சுருக்காங்க. பட் உண்மையாக சொல்லப்போனால் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் தான் ராட்வீலர்ஸுக்கு, ஜெர்மன் மட்டும்தான். ஓகே, நீங்கள் கூகுளிலேருந்துட்டு ஆரம்பித்து அதோடய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இது தாண்டி நம்ம இப்போது ராட்வீலர்ஸுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஹெட்டு இந்த இடம் ரொம்ப நீட்டமாக இருக்காது. சில பப்பீஸ் பார்த்துருப்பீங்க, இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் என்ன ஆகுதுன்னா ரொம்ப நீட்டமாக இருக்கும். ஆனால் ராட்வீலர்ஸுக்கு அந்த மாதிரி இருக்காது. இதை நம்ம வச்சு கவனிச்சிக்கலாம். அது மாதிரி டெயிலில் இந்த ஃபுல்லு பிளாக் தான் இருக்கும். ஓகே, இந்த டெயில் பேக்கில் ஃபுல்லும் பிளாக்கில் தான் இருக்குமே தவிர, அந்த டெயில் வந்து நுனி இந்த பிளேஸில் மட்டும் என்ன ஆகுதுன்னா, சில இடத்துல சில வேறு கலர் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுனாலும் அது கிராஸ், அதையும் நான் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுடைய வீடியோஸ் இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் உள்ள ப்ராப்பரான வீடியோஸ் பேக்கில் போயிட்டு பாருங்கள், அந்த மாதிரி எந்த ஒரு ஷெட்டிலுமே இருக்காது. அது தெளிவான ஒரு வழக்கம். அது மாதிரி இன்னொரு விஷயம், இந்த இடத்துல மட்டும் சில பப்பீஸுக்கு, இப்போ 10 ஒரு பப்பீஸுக்கு ஒயிட் ஸ்பாட் வரும். ஓகே, அது ஒரு நார்மலான விஷயம். அது கிராஸான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. மற்றபடி கிராஸ்னு உள்ள ஐடென்டிஃபிகேஷன் டோட்டலாக கருப்புள்ள ராட்வீலர் இல்லாமல் இதில் ஏதாவது பேட்ச் இருக்குது, இதில் ஏதாவது வேறு கலர்ஸ் இருக்குது அப்படின்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, மறுபடி நல்ல குவாலிட்டி பப்பீஸ் கேசே உடையும் பப்பீஸ் அவைலபிள், நான் கேசே ஆல்சோ அவைலபிள். இந்த வீடியோட எண்டில் ப்ராப்பராக எப்படி அனுப்பி விடுவேன், அது மாதிரி எந்த மாதிரி ஷெட்டில்ஸு, எந்த மாதிரி பில்லிங்ஸு, இது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லும் கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து தான் நான் எப்படி அனுப்பி விடுவோம் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அதையும் பார்த்துட்டு தாராளமாக கால் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ரெண்டு ஃபீமேல் பப்பியை பார்க்கலாம். ஓகே, சப்போ அடுத்த ரெண்டு ஃபீமேல் பப்பியை நீங்கள் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் திங், அதாவது ரெண்டு மேல் பப்பியை நான் ஃபஸ்ட்டு காமிச்சு கொடுத்தேன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பப்பீஸ் இது சைஸ் சின்னதாக இருக்கும். எல்லா டாக்ஸ்லையும் சரி, எல்லா அனிமல்ஸ்லையும் சரி, மேக்ஸிமம் ஹியூமன்ஸ்லையும் அப்படி தான் உங்களுக்கு தெரியும். அதாவது மேல் எப்போதுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி இந்த கார்டிங் சென்சிபிலிட்டியோ இல்லைனா அதாவது வாட்சிங்கோ, இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரியெல்லாம் மேல் ஃபீமேல் ரெண்டுமே சேம் திங், ரெண்டுமே எல்லா விஷயங்களும் பண்ணும். இங்கே வீடாக இருந்தால், ராட்டில் ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் ரெண்டுமே அதோடைய ரோலை பண்ணும். அது மட்டும் ப்ராப்பராக நம்ம சொல்லிட்டு. அது மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது இந்த ராட் பப்பீஸ் உள்ள ஃபீமேல் பப்பி எடுத்து ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு கைடன்ஸ், அது மாதிரி நம்ம சேனல்லையும் நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய ப்ராப்பர் கைடிங்கோடு நம்ம கைட் பண்ணி கொண்டு போகும், அதுலேயும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரீடிங் செக்ஷன், இந்த கெனல் செக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு
தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் கரெக்டாக ஃபுல்லு பார்த்துட்டு தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே. இப்போ நம்ம சேனல் மூலமாக பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 இயர்ஸாகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கு வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து, அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த ப்ரீடு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அது மாதிரி இந்த பில்லு பில்லோட இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்ககிட்ட பப்பி வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸுக்கு பாருங்கள் ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டுப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்துட்டு தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும், அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கேருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும், 12 hours 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது, எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ், டிஸ்ட்ரிக்டாக மெயினான பிளேஸ், இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி வேறுனா தர்மபுரி, அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு, அந்த அப்படி ஒவ்வொரு தனி ரோட்டுக்கு உள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில், இதோட சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்போம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது அது கால் கொண்டு வெளியில் வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அது அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்லேருந்து பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும், அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போது ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறதில்ல, நிறைய பேர் இன்க்யூர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறது, ஜென்யூனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ் பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு அனுப்புகிறதோ இல்லை நான் வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருந்துச்சுன்னா நாங்கள் பப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பதா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் ஒரு 15 days அடுத்தது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதுவும் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாருமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோ உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கில் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம், நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.